முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து திருவசனங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தி எட்டு வரை அந்நாள்களில் கொர்னேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதுரு எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அப்போது பேதுரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார் பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்துப் போயினர் ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதைக் கண்டார்கள் பேதுரு நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார் பின்பு அவர்கள் சில நாள்கள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு திருவசனங்கள் ஏழு தொடக்கம் பத்து வரை அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது இது ஆண்டவரின் அருள்வாக்கு புனித யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் ஒன்பது முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நச்செய்தி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களை நாங்கள் உயிர்ப்பின் மகிமையில் இன்றும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் ஆண்டவர் விசேஷித்த ஒரு காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் இன்றைய நாள் நற்செய்தியிலே ஆண்டவர் இரண்டு காரியங்களை எங்களுக்கு கொடுக்கின்றார் ஒன்றாவது நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கின்றார் நான் உங்களை அன்பு செய்கின்றேன் அடுத்ததாக சொல்கின்ற காரியம் என் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி பெரிய முதலாவதாக நாங்கள் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பை புரிந்து கொண்டால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அந்த அன்பின் அடிப்படையாக இருக்கும் எஸ்ஐ புத்தகத்திலே ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுகின்றார் அதாவது மலைகள் நிலை குன்றுகள் அசைந்தாலும் என்னுடைய அன்பில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்கின்றார் சில நேரம் நாங்கள் பார்க்கின்ற மலைகளாக இருக்கட்டும் குன்றுகளாக இருக்கட்டும் அது கூட சில நேரம் அசைவுற்று அப்படியே இல்லாமல் போகின்ற காலகட்டங்கள் வரும் ஆனால் என்னுடைய அன்பு நான் உங்கள் மீது வைத்துள்ள அன்பில் எந்த விதமான மாற்றங்களும் எப்பொழுதும் வராது என்று கூறுகின்றார் இப்படிப்பட்ட ஆழமான அன்பை ஆண்டவர் எங்கள் மீது வைத்திருக்கிறார் இந்த அன்பை நாங்கள் சுவைக்க வேண்டும் அவர் சொல்கின்றார் என்னுடைய அன்பு இரக்கம் நிறைந்தது என்று சொல்லி திருப்பாடலிலே எண்பத்தி ஆறாவது திருப்பாடல் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது அவருடைய அன்பு ஆழமானது இரக்கம் மிகுந்தது என்று சொல்லி ஆகவே இப்படிப்பட்ட இரக்கம் மிகுந்த அன்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எங்கள் மீது ஆண்டவருடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது அதே நேரத்தில் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாங்கள் இவ்வாறு பார்க்கின்றோம் அதாவது கடவுளுடைய அன்பு அவர் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற எல்லோருக்குமாக கொடுக்கப்படுகின்ற அன்பு அதாவது கடவுளுடைய அன்பினாலே நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றவதற்கு உடையவர்களாக மாறுகின்றோம் என்று சொல்லி அந்த வசனத்திலேயே நாங்கள் வாசிக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் காட்டுகின்றார் இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் என் அன்பில் நிலைத்திருந்தால் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது என்னுடைய அன்பில் நீங்கள் அதே அன்பை சுவைப்பீர்கள் என்று சொல்லி சரி ஆண்டோடைய கட்டளைகள் எதுவாக இருக்கிறது என்றால் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரிடத்திலே அன்பு செய்யணும் அதாவது என்னுடைய அன்பு எப்படி மாறாதோ என்னுடைய அன்பு எப்படி என்னை தந்தை என்று அழைக்க உங்களுக்கு உங்களுக்கு தூண்டுகின்றதோ அதே போல மற்றவர்களை நீங்கள் அன்பு செய்தார் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அவருடைய கட்டளையானது நான் உங்களை அன்பு செய்தது போல பிறரை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் தராதாரம் பார்க்காது பாருங்கள் யூதாஸ் காட்டிக் கொடுப்பார் என்று தெரிந்தும் கூட கால் கழுவ வருகின்ற அந்த நேரத்தில் ஜேசு சொல்லவில்லை நான் உன்னுடைய கால்களை கழுவ மாட்டேன் எழுந்து போ என்று சொல்லவே இல்லை ஏனென்றால் அவருடைய அன்பு எப்படி பாவம் செய்தாலும் ஆள் பார்த்து செயல்படாத அன்பாக இருக்கிறது ஆகவே பிரியமான பிள்ளைகளே இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய அன்பை பற்றி சோதித்து பார்ப்போம் நான் பிறரிடம் அன்பு வைத்திருக்கிறேன் நான் ஆள் பார்த்து அன்பு செய்கின்றேனா அல்லது எல்லோருக்கும் அந்த கடவுளின் அன்பை போல நான் காட்டுகின்றேனா அப்படி எல்லோருக்கும் சமமான அன்பை செலுத்த ஆண்டோடைய வரத்தை வேண்டி இன்றைய நாளில் ஜெபிப்போம் ஆண்டவர் தான் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக அமேன்